உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே வெளிச்சமும் மீட்புமானே, நீரே ஜீவனின் பலனானே, நீரே வெளிச்சமும் மீட்புமானே, நீரே ஜீவனின் பலனானே, நானும் அபிஷேக ஒலிவ மரம் உமாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உமன்பையே நம்புபவன், நானும் அபிஷேக ஒலிவ மரம் உமாலயத்தில் நடப்பட்டவன், காவலர் நீரே, என்னை அயராது நீர் பாற்றுவீரே, என்னில் காப்பாற்று அவர்தாங்க காப்புறவர், அவர்தான் நம்மளை இவ்வளவு நாளா காத்தாரே, இன்னமும் காப்பார். என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சமூகம் இருந்தா போதும், நம்மளால வாழ முடியும்.
சமூகம் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. அவருடைய அன்பு இல்லைனா நம்மளால் வாழ முடியாது. இவ்வளோ நாள் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு, அதை நினச்சி பாருங்கள். ஆராதனை என்பது வெறும் பாடல் மாத்திரம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை தான். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான். தண்ணிக்கும் மீனுக்கும் ஒரு உறவு தான் ஆராதனை. தண்ணி இல்லைன்னா மீன் செத்து போயிடும், ஆனால் மீன் இல்லைன்னா தண்ணிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜீவத் ஊற்றாக இருக்கிறார், அவர் தான் ஜீவ நீரூற்று. நம்ம வாழணும்னா அந்த தண்ணியில் இருந்தால் தான் வாழ முடியுங்க. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. அவர் ஜீவ ஊற்றாக இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் பாருங்க. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நானில்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, பிரசன்னந்தான் எனது தகுதி. நீர் இல்லாம நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாதுப்பா. நீங்க சொல்லாம என் வாழ்க்கை இல்லை. நீங்க சொன்னாதான் என்னுடைய வாழ்க்கையில உயர்வு. நீங்க சொன்னாதான் ஆசீர்வாதம். உங்க சமூகம் தான் எனக்கு ஆண்டவரே. உங்க பிரசன்னதான் எனக்கு வாழ்வு. உங்க சமூகம் தான் எனக்கு வாழ்வு ஆண்டவரே. சொல்லாமல் உயர்வு இல்லை, உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. விலகாத வாக்கு தத்தம் பிரசன்ன, விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி, அழகு பார்த்ததும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி, அழகு பார்த்ததும் பிரசன்னமே. உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாம எஸ்டடி, இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறேன்னா அவங்க கிருபை தான்ப்பா. சொல்லாமல் உயர்வு இல்லை, உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது
தகுதி கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே பிரபாசை பேசுவோம் பிரதேசம் வாழுவோ என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்ன உங்களே அப்படியே உயர்த்துவார் பேசுவோம் பிரதேசம் வாழுவோ என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னந்தான் எனக்கு தகுதி அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க அந்த வரிகள் ரொம்ப அழகா இருக்கு அது கல்வி அறிவு இந்த உலகத்துல ஒருத்தர் பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு கல்வி அறிவு அந்த சான்றிதழ் அந்த படிப்பு பட்டம் எல்லாமே கேட்பாங்க ஆனா ஆண்டவர் மாத்திரம் தாங்க உங்களை என்னையும் எந்த ஒரு தகுதியின் அடிப்படையிலையும் பார்க்கல அவர் கிருபையின் அடிப்படையில தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் கிருபையை கொடுத்து தான் நம்மளை வாழ வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார் கட்டாயம் உங்களையும் ஒரு நாள் அந்த மாதிரி மாற்றுவார் அதை உணர்ந்தவர்களாய் நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே கல்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே பிரபாசை பேசுவோ பிரதேசம் வாழுவோ என்னை வேண்டி கேட்பது உங்களையும் ஒரு நாள் கட்டாயம் அப்படியே செய்வார் ஆசை பேசு பிரதேசம் வாழுவோ என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி நீரில்லாமல் நான் இல்லை நீர் சொல்லாமல் உயர்வு எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க ஆண்டவரே நீங்க இல்லாம நான் இல்ல ஆண்டவரே நீங்க இல்லைன்னா என்னைக்கோ மறித்திருப்பாண்டவரு என்னையும் வாழ வச்சிருக்கீங்களப்பா இல்லை உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி நீ சொன்னால் எல்லாம் ஆகும் உம் சொல்லால் என் ஜீவன் வாழும் உம் கண்கள் என்னை தேடும் நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும் உம் கிருபையும் உம் வார்த்தையும் வாழ்வை தாங்கும் உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பே பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா சுகவீனன்
மனிதன் என்று சொல்லாம் சுகவான் என்று உம்மை ஆராதிப்பேன், உம்மை உயர்த்திடு, உம்மை துதித்திடுவேன் என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை உயர்த்தி, உம்மை துதித்திடுவேன். நோக்கி பாருங்க, அன்றைக்கு பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சிட்டான். ஆனா ஆண்டவரை எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும்னு ஒரு இருதயத்தோடு போறாங்க. ஆண்டவர் பின்னாடியே போறான். ஆண்டவர் அவனை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் மனம் கசந்து அழுவுறான். அதுதாங்க உண்மையான ஆராதனை, அதுதான் உண்மையா ஆண்டவரை தேடுறது. ஒருவேளை நீங்க நானும் மருத நிறைய நேரங்களில் மறுதளிச்சிருக்கலாம். அது அந்த பாடல்ல சொல்லுது, என் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உங்க உள்ளம் வாடும். நம்ம உடைஞ்சா போதுங்க, அவர் கட்டாயம் வாடுவார். எத்தனை பேர் ஆண்டவர் வசனம் சொல்லுது, இருதய நொறுங்குண்டவர்களை ஒருபோது அவர் புறம்பே தள்ளதில்ல. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். அதை உணர்ந்தவர்களாய் கடைசியா ஒரு முறை நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே என் வாழ்க்கை மாறும், நீங்க பார்த்தா போதும் ஆண்டவரே என் சூழ்நிலைகள் மாறும். அன்றைக்கு பேதுரு ஆண்டவரை பார்த்ததுனாலதான், ஆண்டவர் பேதரை பார்த்தாருன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். நீங்க நான் ஏன் ஆண்டவரை பாருங்கன்னு சொல்றேன்னா, ஒருவேளை நம்மளும் அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை பார்க்கும்போது அவர் உங்களை பார்த்தாருன்னா கட்டாயம் நீங்க மனம் கசந்து அழுவீங்க, கட்டாயம் உங்க பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிப்பார். இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன்னு சொன்னார். இன்னைக்கு நம்மளும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழலாம், ஆனா நம்மளதான் ஆண்டவர் சபையை கட்டணும்னு விரும்புறாரு. நம்மளில தான் ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிறார். உங்கள் மூலியமாக தான் ஆண்டவர் அநேகரை ரசிக்கணும்னு விரும்புகிறார். இந்த உணர்ந்தவர்களாய் கடைசி அவர் நீங்கள் சொன்னால் போதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீர் சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், உடைந்தாலும் உள்ளம் வாடும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை